ஹாஸ்பிட்டலில் நான்கு மாதமாக சிகிச்சை பெற்றுட்டு வந்தேன். அது ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது டீச்சர் எக்ஸாம் அரையாண்டு எக்ஸாம் எழுதுனேன். வேறு அக்கௌண்டன்ஸு காமர்ஸ்லாம் சொல்லிக் கொடுக்க அரேஞ்ச் பண்ணாங்க, சார் வந்து சொல்லிக் கொடுத்தாங்க. அதுலேருந்து அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போனேன், ஸ்கூல்லேயும் நல்லா சொல்லிக் கொடுத்துருந்தாங்க. ஸ்கூலில் டீச்சர்ஸ் சார் எல்லாம் நல்லா சொல்லிக் கொடுத்து வந்தாங்க, ஃப்ரெண்ட்ஸும் சப்போர்ட் பண்ணாங்க, மார்க் எடுத்தது சந்தோஷமாக தான் இருக்கும். கையில காலில் தலையில தொடையில பிகாம் முடிச்சுட்டு சிஏ பண்ணலான்னு இருக்கேன். ஆறு மாசமாக சந்தோஷமாக தான் ஃபீல் பண்ணுறேன். சரி, இப்போ உங்களோட படிப்பு செலவெல்லாம் அரசாங்கம் எடுத்துக்கிட்டதா? ஆமாம், மேல் படிப்புகள் எல்லாமே. ஆமாம், பேர் சின்னத்தில் நான் வள்ளியூர் கண்கடியா ஸ்கூலில் படிச்சுட்டு வந்தேன். சாதிய வன்கொடுமையினால் நான் ஹைக்ரௌண்டில் அட்மிஷன் ஆகுனேன். அங்கே டாக்டர்ஸ்லாம் நல்லா பார்த்துருந்தாங்க. 4 மாதம் அப்புறம் ஸ்கூல் காலேஜ் அங்கே ஹாஸ்பிட்டல்லையும் சார் எல்லாம் சொல்லிக் கொடுக்க வந்தாங்க. அதுக்கப்புறம் 4 மாதம் ஸ்கூல் ஆக ஒரு பரீட்சை ஹாஸ்பிட்டலில் வச்சு எழுதினேன், அரை ரெண்டு பரீட்சை எழுதினேன். அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கும் போனேன், ஸ்கூல்லையும் நல்ல சார் எனக்கு அது தனி கவனம் செலுத்தினாங்க எல்லா சாரும் எல்லோரும். அதனால் மார்க்கும் நல்லா எடுத்து வேறு ஹாஸ்பிட்டல் அங்கே சாரு எல்லாம் ஹாஸ்பிட்டல் நர்ஸ் எல்லோரும் ஹெல்ப் பண்ணாங்க நல்லா. அதனால் எக்ஸாமுக்கு அவங்க ஸ்கூலில் நல்லா தடி கவனம் செலுத்தி இவ்வளோ மார்க்கு. தமிழில் வந்து நான் 71 எடுத்தேன், இங்கிலீஷில் 19.3, எக்ஸாம்ஸில் 42, காமர்ஸில் 18.4, அக்கௌண்டன்ஸில் 18.5, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் 19.4. இவ்வளோ மார்க் எடுத்து எல்லா ஒவ்வொரு சப்ஜெக்ட் சாரும் எனக்கு நல்லா தடி கவனம் செலுத்துகிறாங்க. அதனால தான் இவ்வளோ மார்க் எடுக்க முடிஞ்சிச்சு. எனக்கு மேல் படிப்பு நல்லா படித்து நல்லா இன்னும் நிறைய மார்க் எடுக்கணும், நல்லா வேலைக்கு போடும். பிகாம் முடிச்சுட்டு சிஏ பிடிக்கணும்னு கனவாக இருக்கிறேன்.